அன்பிற்கினிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். டியர் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ், மே 2021 எக்ஸாமுக்காக சில வீடியோக்கள் நாம் போட்டிருக்கிறோம். அந்த வகையில் இதை மட்டும் படித்தால் போதும், ஜஸ்ட் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 1000 பேர் பக்கம் அந்த வீடியோ பார்த்துருக்குறாங்க. அதில் வந்து மிக எளிமையாக பாஸ் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதாவது பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கணக்குனாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதை மட்டும் படிங்க அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் போர்ஷன்ஸ், குறைவான ஒரு பகுதி கொடுத்து அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 40-50 மதிப்பெண் வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ அடுத்தது, நிறைய பேர் நம்ம மட்டும் கேட்டிருந்தது என்னென்னா, சென்டம் வாங்குறது எப்படி, அல்லது 80% மேக்ஸில் ஓரளவுக்கு நாங்கள் படிக்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மேக்ஸை வந்து 80% மார்க் வாங்குறது எப்படி அப்படிங்கிறது பற்றின வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து நாம் போகிறோம், இப்படி படித்தால் போதும் 80 மதிப்பெண் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ. இது நத்திங் பட் மேக்ஸ். ஏற்கனவே இதை மட்டும் படித்தால் போதுமானது அப்படிங்கிற அந்த வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க அல்லது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அதனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன், அந்த பின்னட் கமெண்ட்ஸ் அதுலேயும் உங்களுக்கு அந்த லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃபெயிலாகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக அது பயன்படும். அவங்க மேக்ஸில் பாஸ் பண்ணாங்கன்னா மற்ற சப்ஜெக்டில் எல்லாம் ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் இருக்கிற போது கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதாவது கல்லூரி காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நத்திங் பட் மேக்ஸ். பொதுவாக கணக்கை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கை படிக்கிறதா பார்க்கிறதா, அதாவது அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கிறதா, அல்லது ஒர்க் அவுட் பண்ணி போடுறதா அப்படிங்கிறது மாணவர்களுக்கான ஒரு பெரிய சந்தேகம். அதற்கு முன்னாடி மற்ற சப்ஜெக்ட்டுக்கு கணக்குக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கல்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு கன்சல்டேட் மார்க் வாங்கிடலாம். தியரி அளவாக படித்தாங்க கூட ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் மேக்ஸில் அப்படி இல்லை, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கிடையாது. ஸோ முழுக்க ஒரு மாணவன் வந்து தயார் பண்ணி தான் அதில் பாஸ் ஆக முடியும். ஸோ இது எந்த விதமான ஒரு கிரேஸ் மார்க்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலுங்கிறது அதுவும் ஒர்க் அவுட் பண்ணணும், ரெக்கார்டு ஒர்க் பண்ணணும், அசைன்மெண்ட்டு எல்லாம் சப்மிட் பண்ணணும். இருந்த போதிலும் அது கொஞ்சம் எளிமையாக ஒரு 30 மார்க் வாங்கிட முடியும். பட் இங்கே மேக்ஸில் அப்படி இல்லை. சரி, இது ஒரு இது மேக்ஸில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இது ஒன்று. நிறைய மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் கூட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வேணும்னு எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஸோ இது ஒரு அடுத்த லெவல் காலேஜ் போகிறதுக்கு மாணவர்களுக்கு இந்த மேக்ஸ்னால ஒரு காலேஜ் வாழ்க்கை அவங்களுக்கு தடைபடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக இது. இப்போ மேக்ஸை படிக்கிறதுனா மனப்பாடம் பண்ணுறது, பார்க்குறதுனா ஜப்டி ஒரு கிளான்ஸ் பார்க்கறது அல்லது ஒர்க் அவுட் பண்ணுறது, இதுதான் நம்மளுக்கு. இதில் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மேக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட், தி ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் 3 மிஸ்டேக்ஸ். இப்போ நேரடியாக இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு 3 மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு, இது ஒரு கடிஜோக்கல்ல இல்லை, ஒரு அப்சர்வேஷன். நம்ம மேக்ஸை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இதில் கண்ணில் பார்த்த உடனே மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இது ஜோக் மாதிரி இல்லை, இதில் ஒரு தியரி இருக்குது. என்ன தியரின்னு பாரு, திஸ் அப்படிங்கிறதுல SSS இருக்குது, THREE அப்படிங்கிறதுல SSSE இருக்குது. ஸோ இது பார்த்த உடனே 2 மிஸ்டேக் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இது மேலோட்டமாக பார்ப்பது, ஜஸ்ட் அப்படியே ஒரு கணக்கு எடுக்கிற போது அந்த கணக்கை மேலோட்டமாக பார்க்குறது. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கணக்கில் வந்து மேலோட்டமாக பார்த்தா ஒரு ஆன்சர் தெரியும், கொஞ்சம் ஆழமாக பார்த்திங்கன்னா இன்னொரு ஆன்சர் தெரியும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, திஸ் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் 3 மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறதுல திஸ் அப்படிங்கிறது 1 மிஸ்டேக்கு, REE அதில் SSSE இருக்கிறது இன்னொரு மிஸ்டேக். அப்போ இன்னொரு மிஸ்டேக் என்ன, இது மேலோட்டமாக பார்க்குற போது தெரியாது, கொஞ்சம் ஆழமாக பண்ணீங்கன்னா தெரியும். இதுதான் மேத்தமேட்டிக்ஸ்க்கும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து மேலோட்டமாக பார்க்கறது ஒன்று, ஆழமாக பார்க்கறது ஒன்று. இது 2 மிஸ்டேக் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அப்போ திங்கிங் கெப்பாசிட்டி, நம்ம வந்து அப்சர்விங் கெப்பாசிட்டி, இந்த கணக்கில் என்ன இருக்குது, என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 தான் கண்ணுக்கு தெரியுது, அப்போ இன்னொன்று எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸ் மூளை அப்படின்னு சொல்கிறது.
தி ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் த்ரீ மிஸ்டேக்ஸ்னு கொடுத்ததே ஒரு மிஸ்டேக். பிகாஸ் இதில் ரெண்டு மிஸ்டேக் தான் இருக்குது, ஆனால் அவங்க மூணு மிஸ்டேக்குன்னு சொல்லிக்கிறாங்க, அது ஒரு மிஸ்டேக்கு. இது கடிச்சோக்கில் அப்சர்விங் எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அப்போது ஒரு கணக்கு கொடுத்தாங்கன்னா அந்த கணக்கை வந்து நம்ம ஆழமாக பார்க்கணும், சும்மா மேலோட்டமாக அப்படி ஒரு கிளான்ஸ் பார்க்குற மாதிரி முடியாது. அதே மாதிரி தான் இப்போ படிக்கிறதுமோ, அப்போ படிக்கிறதுனா மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து புக் எடுத்து அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு மனசில் நிற்காது. ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்கணும், ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரி பண்ணணும், தியரம்ஸ் எல்லாம் மெமரி பண்ணணும், ஆனால் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ ஒரு 2000 ப்ராப்ளம் இருக்குது நம்ம புக்ஸில், நம்ம மேத்தமெட்டிக்ஸ் புக்கில். அப்போ 2000 ப்ராப்ளத்தையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் நம்மளுடைய சென்டம் நோக்கி போக முடியும். இப்போ 80 மார்க் வாங்கணும், அட்லீஸ்ட் 80 அப்படின்னா 80, 85, 90 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னா எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது முதல்ல, எதையெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது. இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் என்ன சொல்கிறோம்னா எதெல்லாம் படிக்கிறதுங்கிறத சொல்லலை, அடுத்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் எதெல்லாம் படித்தா 80 மார்க் வாங்கலாம் அப்படின்னு. பிகாஸ் 80 மார்க் வாங்குறதுங்கிறது சாதாரணம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்லை. ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சா நம்மளுக்கு எல்லாம் பலன் கிடைக்காது, இஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு டெடிக்கேட்டட் வேணும், நம்ம மேக்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக படிக்கணும். நாம் 80 மார்க் வாங்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சியை போடணும். சும்மா அப்படி மேம்போக்காக போட்டு ஃப்ளூக்கிலெல்லாம் மார்க் வாங்குறது அது ஜஸ்ட் பாஸுக்கு வேணால் யூஸ் ஆக முடிய 80 மார்க் வாங்குறவங்களுக்கு பயன்படாது. அப்போ நாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஆனால் நம்ம ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்துட்டு இஷ்டமாக நம்மளுடைய இன்ட்ரெஸ்டடாக பண்ணணும். இப்போ டெய்லி 1 ஹவர்னு மேக்ஸ்க்குன்னு ஒதுக்கி இதுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படியெல்லாம் படித்தா தான் நம்ம அதை நோக்கி சென்டம் நோக்கி போக முடியும் முதல்ல. இது அப்போது இது முதல்ல படிக்கிறது எப்படின்னு, இப்படி படிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ நாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், எதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது. முதல்ல ஒரு கஷ்டமான ப்ராப்ளங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதை அப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஒரு ரெஃப் நோட் ஒன்று எடுத்துக்கணும், என்னெல்லாம் நம்ம படிக்கிறதுங்கிறத முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும், எப்பெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணணும். டெய்லி 1 ஹவர் மேக்ஸுக்கு, அந்த 1 ஹவர் போதுமா, 10 இல்லைன்னா இன்னொரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி 2ஆம் தேதி ஆகிப்போச்சு, இப்போ 3ஆம் தேதி என்றைக்கு நம்மளுடைய +2 எக்ஸாம் சரியாக 1 மாதம் தான் இருக்குது. இந்த 1 மாதத்துக்குள்ளார எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும், அதுக்கு மேக்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதையும் கொடுக்கணும். அப்போ டெய்லி 2 ஹவர்ஸாவது நம்ம படிக்கணும். இப்படி படிக்கிற போது தான் நம்ம முடியும். வெறுமனே படித்தா போதுமா அப்படின்னு இல்லை, நம்ம படிக்கிறதெல்லாம் கொஸ்டின் பேப்பரில் வரணும். கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணணும், ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து சேர்ந்தால் தான் முழு மதிப்பெண் கிடைக்கும். அப்போது முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு தெரியணும், எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. அப்புறம் நம்ம ப்ரெசன்டேஷன் வேணும், ப்ரெசன்டேஷன் பண்ணுற போது எதெல்லாம் எழுதுனா மார்க்கு முழு மதிப்பெண் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் நம்மளுக்கு தெரியணும். இது தெரியாமல் குருட்டாம்போக்க எல்லாமே நான் படித்தேங்க சார், புக்கு ஃபுல்லாக தலை திரும்பி போட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து மார்க் 50 தான் வருது, 60 தான் வருதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ சரியான அப்சர்வேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இப்போ நம்ம முதல்ல என்ன சொல்லியிருக்கிறோம்னா எப்படி படிக்கிறது, ஆழமாக படிக்கணும், எதெல்லாம் கஷ்டமாக இருக்குதோ அதையெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்புறம் ஒரு கிளான்ஸ் பண்ணுற போது மனசுக்குள்ளே ஓடணும், ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரி கண்ணுக்கு முன்னாடி ஓடணும். ஓடுற போது மிஸ்டேக் இல்லாமல் வந்ததுன்னா நீங்கள் வந்து மேக்ஸில் கண்டிப்பாக 80 மார்க் வாங்க முடியும். ரைட், அடுத்தது இப்போது கொஸ்டின் பேப்பர் செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு கொஸ்டின் பேப்பர் செட்டிங் கூப்பிட்டாங்கன்னா நான் எப்படி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவேன் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். அது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியணும். ஒரு வாத்தியார் வந்து கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணாங்கன்னா எப்படி செட் பண்ணுவாங்க, எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நீ தெரிஞ்சால் தான் அதையெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சென்டம் வாங்க முடியும், அல்லது 80 மார்க்குக்கு அதிகமாக வாங்க முடியும். ஃபெயிலாகிற கண்டிஷனுக்கு பிரச்சனையே இல்லை, ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதி நம்ம புக்கு முழுக்கும் படிக்கணும். 80 மதிப்பெண் வாங்குறதுக்கு புக்கில் உள்ளது அனைத்து கேள்விகளுக்கும் தயாராக இருக்கணும், அதுபோக கிரியேட்டட் கொஸ்டின்ஸுக்கும் தயாராக இருக்கணும். அப்போ அதுக்கு வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும், எல்லா புக்கில் இருக்கிற அனைத்து கேள்விகளும் கேட்க போகிறதில்ல, அதில் செலக்டடாக ஒரு 40-50 கேள்வி கேட்க போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 20 1 மார்க்கு நம்மளுக்கு பேட்டர்ன் தெரியும், 20 1 மார்க்கு திருப்பி 10 2 மார்க்கு 10 3 மார்க்கு, இப்போ இதுலேயே 40 கொஸ்டின் ஆச்சு, அப்புறம் ஒரு 14, டோட்டலாக 54 கேள்வி தான் கேட்குறாங்க. 2000 ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, 3000 ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, 54 தான் கேட்க போகிறாங்க. அந்த 54 இந்த 2000 ப்ராப்ளம் புக்கில் இருக்கிறது இல்லாமையும் கூட 4 கேள்வி 5 கேள்வி கேட்க போகிறாங்க. அதான் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம தயார் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் நம்ம சென்டமோ அல்லது 80%ஓ அதுக்கு மேலேயோ வாங்க முடியும். கொஸ்டின் பேப்பர் செட்டிங், கொஸ்டின் பேப்பரில் என்னெல்லாம் கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது. புக்கை முழுவதும் படிக்கிறது நம்மளுக்கு முக்கியமில்லை, கொஸ்டின் பேப்பரில் என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கணும்.
இது எப்படி சார் நாம் யோசிக்கிறது? ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான வாத்தியாரும் நாமளும் ஒன்று அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருமே யோசிக்கலாம். யோசிக்கிறது தான் நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸ். இப்போ க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங் அப்படின்னு போகிறபோது ஒரு ஆசிரியருக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுக்கணும். நம்ம +2 எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளூ பிரிண்ட் கிடையாது. எந்த சாப்டரில் வேணாலும் எவ்வளோ கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஒரு சாப்டர் கேட்காமல் விடலாம், ஒரு சாப்டர் நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் அந்த க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங் செட்டரோட ஒரு மைண்ட் செட். அங்கே போயிட்டு இவர் இதெல்லாம் செட் பண்ணலாம். இப்போ என்ன க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ண சொன்னாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் ஒரு டேப்லர் காலம் போட்டு வச்சுக்கிறேன். இந்த டேப்லர் காலம் போட்டுட்டு அதில் தான் நான் வந்துட்டு எப்படியெல்லாம் முதல்ல க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணுறேன் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறேன். இப்போ எனக்கு கண்ணு முன்னாடி க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணுற போது இந்த க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங் தெரிஞ்சதுனாவே நீங்கள் கிட்டத்தட்ட 80 மார்க்கு வாங்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா 80 மார்க்கு. அதனால் முதல்ல க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங் இப்படி படிக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் எதையெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் டைம் பற்றலைன்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் 80 மார்க் வாங்குறதுக்கு நம்மளுடைய 12 சாப்டரில் எது எதெல்லாம் படித்தா 80 மார்க் வாங்கலாங்கிறது அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இது எப்படியெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறதுக்கானது. அப்போ அது க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என் முன்னாடி வந்து க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங் கொடுத்தாங்கன்னா நான் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமாக பிரிச்சுக்குவேன். பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 3 கேட்டகரியை எடுத்துகிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் இந்த க்வெஸ்சன் பேப்பருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். 3 விதமாக கேட்டகரி பிரிச்சுக்குவேன்னு சொன்னேன். பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா 40% கீழே வாங்குறவங்க, less than 40 mark. இது பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது 40 ஒரு எக்ஸ்னு வச்சுக்கிறேன், ஒரு எக்ஸுங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட், 40 less than x less than 80, இது வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது கிரேட்டர் தேன் 80 அப்படிங்கிறவங்க வந்துட்டு எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த 3 கேட்டகரியும் 40 மார்க்கு கீழே வாங்குறவங்க பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபெயிலாகிற கண்டிஷன் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த க்வெஸ்சன் பேப்பரில் வாய்ப்பு கொடுக்கணும். 40 to 80 வரைக்கும் வாங்குறவங்க அவங்க ஆவரேஜ், ஓரளவுக்கு மேக்ஸ் படிக்கிறவங்க, இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். சென்டம் வாங்கணும் அப்படின்னே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு இது கடினமாக இருக்குது. அப்போது இது ஒரு மீடியம் லெவல், இது ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி கேட்டகரி பாருங்கள், வெரி ஈஸி. இது ஆவரேஜ், ஒரு மீடியம் லெவல். இது பார்த்திங்கன்னா இப்போ வெரி டஃப், வெரி ஹார்டாக இருக்கணும். அப்போ இந்த 3 கேட்டகரி இப்போ நாம் இது வரைக்கும் நாம் இப்போ சொல்லலாம். எவோ ஆவரேஜ் முன்னாடி வரைக்கும், ஆவரேஜ் வரைக்கும் அப்படிங்கிறது ரைட். இப்போது பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க பாஸ் ஆகிறதுக்கு மார்க் கொடுக்கணும். எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங். இப்போ நான் க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணுற போது எப்படியெல்லாம் பிரிச்சுக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி வைஸாக, பிகாஸ் ப்ளூ பிரிண்ட் இல்லை, இப்போ நான் டிசைட் பண்ணுறது தான் ப்ளூ பிரிண்ட். இப்போ நான் வந்து என்ன வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே சமயத்தில் என் மைண்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் க்வெஸ்சன் பேப்பர், வாத்தியாருக்காக க்வெஸ்சன் பேப்பர் இல்லை, அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான். இப்போ எல்லா தரப்பு ஸ்டூடெண்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் எந்த ஒரு வாத்தியாரும் க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணுவாங்க. இப்போ இது உங்களுக்கு முதல்ல தெரியணும், நீ எந்த கேட்டகரியில் வர்ற, அந்த கேட்டகரிக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ரைட். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். சாப்டர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. சாப்டர் நேமெல்லாம் தெரியும், மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன், 2-டைமென்ஷனல் ஜாமெட்ரி, வெக்டர் அல்ஜீப்ரா, அடுத்தது டிஃபரன்ஷியல் கால்குலஸ் 1, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் 2, இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அப்புறம் ப்ராபபிலிட்டி, லாஸ்ட்டில் வந்து டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ 1 மார்க்கு பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் 20 questions கேட்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க். 1 மார்க்கில் ஒரு க்வெஸ்சன் தெரியினாலும் நீங்கள் கண்டிப்பாக சென்டம் வாங்க முடியாது. வேறு 2 மார்க்கில் 3 questions தெரியலன்னா சென்டம் வாங்கலாம். 3 மார்க்கில் தெரியலனாலும் சென்டம் வாங்கலாம். 5 மார்க்கில் எய்தரார், 7 questions எய்தரார் பேட்டர்னில் ஏதோ ஒன்று ஒன்று தெரியலன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக சென்டம் வாங்க முடியும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பாருங்கள், 7, 35 mark அங்கே, இங்கே ஒரு கம்பல்சரி க்வெஸ்சன் தெரியலன்னா சென்டம் வாங்க முடியாது. அங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2, 35, 5, 40, இங்கே வந்து 40 questionsக்கு அந்த 40 மார்க்கான கேள்வி தெரியலன்னா கூட நீங்கள் சென்டம் வாங்க முடியும். ஆனால் இந்த 1 மார்க்கில் 20 questionsல் 1 question தெரியலன்னா கூட கண்டிப்பாக நம்ம சென்டம் வாங்க முடியாது. அப்போ நம்மளுடைய சென்டம் நோக்கி போகிறவங்களுக்கு இது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ 80 மார்க்குக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், நான் க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணுற போது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். 12 சாப்டர் இருக்குது, 12 சாப்டர்லேயும் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், ஒரு க்வெஸ்சன். அப்போது இது எல்லாருமே கேட்பாங்க, எந்த சாப்டரும் விடுபடக்கூடாது. 12 மார்க் 1 மார்க் க்வெஸ்சன் கேட்டுருவேன். அப்போ 12 மார்க் முடிஞ்சது, இதில்
அப்போ இன்னும் 8 க்வெஸ்சன் கேட்கணும். இந்த 8 க்வெஸ்சன் எதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற போது, அப்போ இந்த எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு 5 க்வெஸ்டின். அப்போ இந்த 5 க்வெஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டட் க்வெஸ்டின்ஸ், புதுசாக நாமளாக உருவாக்கி கொடுப்போம். அப்போ அந்த 5 மார்க் தெரிஞ்சவன் தான் சென்டர் போக முடியும். அந்த 5 ஒன் மார்க்குக்கு தெரிஞ்சவன் தான், அது அப்ளிகேஷன்ஸ் வெரி ஸ்கில்டு அப்படிங்கிறது. அப்போ இந்த மிச்சம் 15 க்வெஸ்டின், இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 3 க்வெஸ்டின் இருக்குது, 15 க்வெஸ்டின் வந்துட்டு கண்டிப்பாக புக் பேக்கில் தான் நான் கேட்பேன். அப்போ இதே மாதிரி தான் நான் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர் எடுக்கிற போது அவர் அப்படி தான் கேட்பாருன்னு. 15 ஒன் மார்க்கு கண்டிப்பாக புக் பேக்கில் வந்துடும். அது ஏற்கனவே சொல்லிக்கிறேன் போன வீடியோவில், அந்த ஒன் மார்க் 15 கேள்வி படிக்கிறதுக்கான ஒரு ட்ரெண்ட் மெத்தடும் சொல்லிக்கிறேன். தனியாக ஒரு வீடியோ வேணாலும் உங்களுக்கு ஒன் மார்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறது போடுறேன். அப்போ அந்த ஒன் மார்க்கில் 12 கேள்வி கண்டிப்பாக புக் பேக்கினுடைய க்வெஸ்டினாக இருக்கும். இன்னும் ஒரு 3 கேள்வி கூட புக் பேக்கில் கேட்பேன். எப்படிலாம் கேட்கலாம், எதுலெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸில் ஒரு கேள்வி கேட்பேன். மேட்ரிக்ஸில் கிரியேட்டட் க்வெஸ்சன்ஸ் கேட்குறது ஈஸி. அப்போ கிரியேட்டட் 1C, இது கிரியேட்டட் க்வெஸ்டின்ஸ் ஒன்று கேட்குறேன். அதே மாதிரி வெக்டர் அல்ஜிப்ரலாம் நிறைய பெரிய எக்ஸசைஸ் இருக்குது, அப்போ அங்கே ஒரு க்வெஸ்டின்ஸ் வந்து கிரியேட்டட் கேட்குறேன். 7th சாப்டரில் ஒரு க்வெஸ்டின் இருக்குது, அது கிரியேட்டட் கேட்பேன். 7th சாப்டருங்கிறது டிஃபரன்ஷியல் கால்குலஸ், பெரிய லென்த்தியான சாப்டர். இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறையோ அங்கெல்லாம் நான் கிரியேட்டட் கொடுப்பேன். இதுதான் மைண்ட் செட்டிங். ஒரு டீச்சர் வந்துட்டு எதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டம்னு தெரியும், எதெல்லாம் ஈஸின்னு தெரியும். பார், இந்த சாப்டர் ஈஸி, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈஸி, அப்போ அதில் ஒரு க்வெஸ்டின், இதில் ஒரு க்வெஸ்டின் கிரியேட்டட் கொடுப்பேன். 2 க்வெஸ்டின் கிரியேட்டட் கொடுப்பேன். ஓரளவுக்கு படிக்கிற பையன் எழுத முடியும் அந்த 80 மார்க் வாங்குறதுக்கு. அப்போது 6th சாப்டரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வெக்டர் அல்ஜிப்ரா, அப்போ அதில் ஒரு கிரியேட்டட் கொடுப்பேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், டிஃபரன்ஷியல் கால்குலஸ். அதே மாதிரி இன்டகிரேஷனில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 க்வெஸ்டின் வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டமான சாப்டரில் கொஞ்சம், கொஞ்சம் ஈஸியான சாப்டரில் கொஞ்சம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12, 5, 17, இன்னும் 3 கேள்வி கொடுக்கணும். இதிலெல்லாம் 3 கேள்வி கொடுக்கலாம். டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் ஒரு கேள்வி கொடுக்குறேன், இது ஆர்டினரி க்வெஸ்டின் கொடுக்கலாம். ஒருவேளை இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துகிட்டு இங்கேயும் கூட கிரியேட்டட் கொடுக்கலாம். அப்போ இது கிரியேட்டட் க்வெஸ்சன்ஸ் எங்கேயானால் வரலாம். பட் நம்ம இதெல்லாம் செகண்ட் 2 க்வெஸ்சன் கேட்குறக்கு இங்கெல்லாம் சந்தர்ப்பம் அதிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ப்ராபபிலிட்டி டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சின்ன சாப்டர், தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு சின்ன சாப்டர், சாரி தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சின்ன சாப்டர், அதில் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துக்கிறேன். தியரி ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வேண்டாம், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு க்வெஸ்சன் கிரியேட்டட். பாருங்கள், வெக்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கொஞ்சம் ஈஸியானது, மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்புறம் இது வெக்டர், இந்த மூணுலையும் கிரியேட்டட் கொடுத்துருக்குறேன். அப்போது 1, 2, 3, 4, 5, அப்போ 5 கிரியேட்டட் எனக்கு டேலி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் 3 க்வெஸ்சனில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அதனால் அதில் ஒரு க்வெஸ்சன் சேர்த்து கொடுக்குறேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டிகிரி, அந்த தேர்ட் டைப்பு, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், இந்த மாதிரி நிறைய ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் கொடுக்க முடியும். அப்போ அதுக்காக இங்கே ஒரு க்வெஸ்சன் சேர்த்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 க்வெஸ்சன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இனி வந்து இன்னொரு க்வெஸ்சன்ஸ் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். இது கொடுக்க முடியாது, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் 2ங்கிறது ரொம்ப சின்ன சாப்டர், அதில் கொடுக்க முடியாது. தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்க முடியாது. அப்போ இதெல்லாம் போக வேறு எந்த ஒரு சாப்டர் வேணாலும் நாம் கொடுக்க முடியும். அப்போ எங்கே கொடுக்கலாம், 5th சாப்டர் கொடுக்குறேன், அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் ஒரு க்வெஸ்சன். இப்போ ஆல் டுகெதர் நம்மளுடைய க்வெஸ்சன்ஸ் பார்த்திங்கன்னா 20 க்வெஸ்சன்ஸ் ஆச்சு. அப்போது ஒன் மார்க் க்வெஸ்சன் பொறுத்த வரைக்கும் 12 கேள்வி ப்ளஸ் ஒரு 3 கேள்வி கண்டிப்பாக புக் பேக் வந்துடும். அது படித்தா 15 மார்க் கன்ஃபார்மாக வாங்கிடலாம். அதே மனப்பாடம் பண்ணுறமோ அல்லது ஒர்க் அவுட் பண்ணுறமோ அதெல்லாம், நம்ம எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மனப்பாடம் பண்ணுற கேட்டகரி விட்டுறணும். எல்லா ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணி போடணும். புக்கில் இருக்கிற கேள்வி மாதிரியே இருக்கும், நீ புக் ஆன்சரை மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை எழுதிடுவேன். ஆனால் புக்கில் இருக்கிற கேள்வியில் ஒரு சின்ன மாறுதல் மட்டும் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு 1/2i+3 புக்கில் இருக்கும், நீங்கள் 2i-3 நான் கொடுத்துருவேன், இது கிரியேட்டட் க்வெஸ்சன் கேட்டகரியில் போயிடும். ஆனால் புக்கில் இருக்கிற ஆன்சர் நீ ஞாபகம் வச்சுருப்பேன் மனப்பாடம் பண்ணி, அதை எழுதினீங்கன்னா தப்பாயிரும். அப்போது இந்த 80 மார்க் வாங்குறவங்க கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தாலும் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது டைம் மேனேஜ்மெண்ட் பின்னாடி பார்ப்போம். முதல்ல க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங். அப்போ இந்த க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு 15 ஒன் மார்க்கு, 5 ஒன் நம்மளுடைய புக் பேக்கு, 5 ஒன் மார்க் வந்து கிரியேட்டட். இப்போ இதில் இந்த 5 ஒன் மார்க் கிரியேட்டட் க்வெஸ்சன்ஸ் யாரெல்லாம் போடுறானோ அவன் இந்த கேட்டகரிக்கு வந்துடுவான், எபோ அவரேஜ் கேட்டகரிக்கு வந்துடுவான், அவன் சென்டம் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்போ நாம் கண்டிப்பாக இதில் நாம் ஒரு 15 ஒன் மார்க்கு கண்டிப்பாக வாங்கலாம். நாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ 80 மார்க் வாங்குறதுக்கான ஒரு முயற்சி, ரைட். அடுத்தது 2 மார்க் க்வெஸ்சன்ஸ். மொத்தம் 2 மார்க் க்வெஸ்சன்ஸில் 10 கேள்வி தான் இருக்குது, நம்மகிட்ட 12 சாப்டர் இருக்குது. 2 மார்க் க்வெஸ்சன்ஸில் 10 கேள்வி தான் இருக்குது, 3 மார்க்லேயும் 10 கேள்வி தான் இருக்குது, நம்மகிட்ட 12 சாப்டர் இருக்குது. இந்த 12 சாப்டரை எப்படி கேட்டகரி வைஸாக பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த 2 மார்க் 3 மார்க் இதில் கம்பைன் பண்ணியே வரணும். மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ஸில் ரொம்ப ஈஸியானது, அந்த பிலோ அவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேண்டி ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும், கண்டிப்பாக கொடுப்பாங்க. 2 மார்க்கில் 1 3 மார்க்கில் 1. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க் என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது, என்னென்ன கேள்வி கேட்கறக்கு சான்ஸ் இருக்குதுங்கிறது அடுத்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ எப்படியெல்லாம் கொஸ்டின் பேப்பர் செட்டிங் எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போது சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் 2 1 மார்க் கிடைக்கும், 2 மார்க்கு ஒரு 3 மார்க்கு அப்புறம் 5 மார்க். 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ இது இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மார்க்கில் எல்லாமே கேட்குறதுக்கு சான்ஸ் உண்டு. முதல்ல இதுக்கு வந்துக்குவோம், தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் சின்ன சாப்டரு, அதில் 2 மார்க்கோ அல்லது 3 மார்க்கோ கேட்கலாம். நான் 2 மார்க் கேட்பேன், 3 மார்க் கேட்க மாட்டேன். அதே மாதிரி இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு சின்ன சாப்டரு, அப்போ நான் வந்து 2 மார்க் கேட்க மாட்டேன், 3 மார்க்கில் கேட்பேன். இது மாதிரி இருக்கலாம், அவ்வளோதான். 2 மார்க் 3 மார்க். இப்போ நாம் 80% படிக்கிறவங்க எல்லாமே தான் படிக்க போகிறோம். அதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் செட்டிங்கில் இது இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒன்று போடலாம், ஒரு கொஸ்டின் இங்கே கேட்கலாம் இங்கே கேட்காம விடலாம். இப்போ பாருங்கள், இப்போ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒரு குறைந்த இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும், இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு குறைந்த இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும். இது பாருங்கள் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி 2 டைமென்ஷன். இப்போ 2 டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறதுல இதுக்கு வந்து ரெண்டுக்குமே நான் மார்க் கொடுப்பேன், 2 மார்க்கில் 1 கொடுப்பேன் 3 மார்க்கில் 1 கொடுப்பேன். அதே மாதிரி வெக்டர் அல்ஜீப்ரா, அது இம்பார்ட்டன்ட் சாப்டர். இப்போது மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர், வெக்டர் எல்லாம் அந்த ஈஸி கேட்டகரியில் வர்றது. அப்போ அங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் நான் அதையும் கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு 40%, அந்த பிலோ 40% பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு +2 ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 80% வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் படிக்கணும். 100 மார்க் வாங்குறதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மைண்ட் செட்டிங். இப்போ இதில் 3 இதில் ஆயிடுச்சு. அடுத்தது 7 சாப்டர், பெரிய சாப்டர், டிஃபரென்ஷியல் கால்குலஸ், நிறைய 2 மார்க் இருக்குது, 3 மார்க் இருக்குது, கண்டிப்பாக இங்கே ஒன்று கேட்பேன். அப்போ பார்த்துங்க, 3 6 இங்கே ஒரு 3 6 மார்க் ஆச்சு, 6 கொஸ்டின் ஆச்சு. இன்னும் 4 கொஸ்டின் இருக்குது, எங்கெல்லாம் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. 8வது சாப்டர், அதில் ஏதாவது ஒன்று தான் கேட்பேன் நான், இங்கே கேட்பேன் அல்லது இங்கே கேட்க மாட்டேன். அதே மாதிரி டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸில் 3 மார்க்கில் கேட்பேன், இங்கே கேட்க மாட்டேன். அப்போ நம்மளுக்கு இது ஸ்டாலி ஆயிடுச்சு. 9வது சாப்டர் இன்டகிரேஷன், ரெண்டுலேயும் கேட்பேன். 10வது சாப்டர் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ரெண்டுலேயும் கேட்பேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்கணும். எங்கே கேட்குறதுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது சாப்டர் ப்ராபபிலிட்டியில் ஒரு கொஸ்டின். அப்போது இதில் டேலி ஆயிடுச்சு, 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 இந்த ப்ராபிலிட்டியில் ஒரு கொஸ்டின். இப்போ இதில் 2 மார்க்கு 10 கொஸ்டின்ஸ் டேலி ஆயிடுச்சு, 3 மார்க். இது கொஞ்சம் 1-2 மாறி இருக்கும். நீங்கள் ஒன்று முடிவு பண்ணிக்கங்க, 80 மார்க்குக்கு மேலே வாங்கணும்னு அபிப்பிராயம் உள்ளவன் எந்த சாப்டரையும் நீங்கள் விடக்கூடாது, இதுதான் படிக்கணும்னு படிக்கக்கூடாது. இதெல்லாம் கண்டிப்பாக படித்து ஆகணும். இப்படி படித்தீங்கன்னா தான் நம்ம 80 மார்க்கு வாங்க முடியும். இப்போ 2 மார்க் வந்து டேலி ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 மார்க் கொஸ்டினில் 30வது கேள்வி கம்பல்சரி கொஸ்டின், 30வது கேள்வி கம்பல்சரி கொஸ்டின். அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா 40வது கேள்வி கம்பல்சரி கொஸ்டின். அப்போது அந்த லாஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ், 2 மார்க்கில் ஒரு கொஸ்டினும் 3 மார்க்கில் ஒரு கொஸ்டினும் தெரியலன்னா நீங்கள் சென்டம் வாங்க முடியாது. இப்போதைக்கு நான் தெரியலன்னே வச்சுக்கிறேன், அந்த இப்போ 5 மார்க் போச்சு. அதே மாதிரி 5 மார்க்கில் ஒரு 5 மார்க் டெஃபினட்டாக கிரியேட்டட் கொஸ்டின்ஸ், அப்போ அதில் ஒரு 5 மார்க் வராது. 10 இங்கே ஒரு 5 மார்க், அங்கே ஒரு 5 மார்க், 10 மார்க் போச்சு. திருப்பி 1 மார்க் கொஸ்டினில் 5 கிரியேட்டட், அதுவும் நம்மளுக்கு வராது. அப்படின்னா 15 மார்க் கன்ஃபார்மாக தெரியாது. அப்போது புக்கில் இல்லாத கொஸ்டின்ஸ் வந்து 15 மார்க் கண்டிப்பாக இருக்கும். அந்த 15 மார்க் யாருக்கெல்லாம் தெரியுது அவங்க சென்டம் வாங்கிடுவாங்க. அப்போ அந்த 15 மார்க் தெரியாதவங்க 15 இல்லாமல் பார்த்தீங்கன்னா 85 மார்க் தான் வாங்க முடியும். இப்போ அதுக்கு தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம். அப்போ இதில் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்கலாம். எங்கெல்லாம் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் ஒரு கேள்வி தான், இதில் எங்கெல்லாம் கேட்கலாம், எதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஈஸியாக இருக்கிற கேள்வி கிரியேட்டட் கொஸ்டின்ஸில் கொடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் கஷ்டமாக சென்டம் வாங்கணும் அல்லது 80 மார்க்குக்கு மேலே வாங்கணுமோ அவங்களுக்கு தான் அந்த கிரியேட்டட் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும், முடியணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் செட்டர். அப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இன்டகிரேஷனில் ஒரு கொஸ்டின் பேப்பர், ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ண கொடுக்கலாம். இன்டகிரேஷனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பையங்க. அதே மாதிரி டிஃபரென்ஷியல் கால்குலஸில் 1 கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்போ அங்கே கிரியேட் கொடுக்கலாம். அப்போ இது ஒரு ஆப்ஷன், 1வது 7வது சாப்டரில் கொடுக்கலாம் அல்லது 9வது சாப்டரில் கொடுக்கலாம். ஒரு வேளை 10வது சாப்டர்லையும் கூட கொஞ்சம் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கணும்னா இந்த கேட்டகரி. அப்போது இங்கே எல்லாம் எதில் கிரியேட்டட் கொடுத்துருக்குறனோ அது இல்லாமல் வேறு, உதாரணத்துக்கு நம்ம மேட்ரிக்ஸ்லையும் கூட ஒரு கிரியேட்டட் கொடுக்கலாம்.
அப்புறம் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிங் கூட ஒரு கிரியேட்டட் க்வெஸ்சன்ஸ் கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் கொடுக்குற போது அந்த ஓப்பன் சாய்ஸில் இருக்கிறதா இருக்காது. இது நான் கொடுக்கறது எய்தர் கம்பல்சரியாக தான் இருக்குது, கிரியேட்டட் க்வெஸ்சன்ஸ் கம்பல்சரியாக தான் இருக்குது. அப்போ கிரியேட்டிவ் க்வெஸ்சன் தெரிஞ்சவங்க தான் அந்த 2 மார்க்கும் அந்த 3 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன், இது நீங்கள் எது வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 7வது சாப்டர்லேயும் கூட ஒரு கிரியேட்டட் கொடுக்கலாம். இங்கே கொடுத்துருந்தேன்னா இது கொடுக்க மாட்டேன், இங்கே கொடுத்துருந்தா இது கொடுப்பேன். அதே மாதிரி ஃபஸ்ட் சாப்டர் கொடுக்குற போது இங்கே 2 மார்க்கில் கிரியேட்டட் கொடுக்க மாட்டேன். அது க்வெஸ்சன் செட்டிங்கில் எல்லாமே ஒரே சாப்டர்லேயே அடையாமல் பார்த்துக்குவோம். அப்போ 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ நீங்கள் 7 க்வெஸ்சன் எழுதணும், ஓப்பன் சாய்ஸில் 6, கம்பல்சரியில் 1. அப்போ அந்த கம்பல்சரி தெரியலன்னா 6 தான் எழுத முடியும். அப்போ அதில் ஒரு 2 மார்க் போகும், 3 மார்க்கில் 1 போகும். ரைட். இப்போது இங்கே 5 மார்க், 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 க்வெஸ்சன் கொடுக்கணும். எய்தரார் ரெண்டுலேயே 1வது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு 5 மார்க் அங்கே போயிடும். அப்போ நீங்கள் வந்து எதையுமே விடாமல் தான் நீங்கள் படிக்கணும். இந்த சாப்டர் வைஸாக படிக்கிற போது 12 சாப்டரும் படிக்கணும். இப்போ காம்ப்ளெக்ஸ்னா எல்லா சாப்டர்லேயுமே ஒரு 5 மார்க் கொடுக்கலாம். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நான் 5 மார்க் கொடுக்க விரும்பலைன்னு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ட்ரிக்னாமெட்ரி இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி கொடுக்குறேன் இல்லை 5 மார்க் அதுக்கு வேண்டாம்னு நான் மிஸ் பண்ணிக்கலாம். 5வது சாப்டரில் 1, 6வது சாப்டரில் 1. இப்போ எனக்கு மேட்ரிக்ஸ் கொஞ்சம் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் போடுவாங்க, அப்போ அங்கே 2 க்வெஸ்சன் கொடுக்குறேன். இந்த ரெண்டுமே ஒரே சாப்டரில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு. மேட்ரிக்ஸ்லேயே எய்தர் ஒரு க்வெஸ்டின் இன்னொரு க்வெஸ்டின், அப்போ தான் மேட்ரிக்ஸில் ஒரு க்வெஸ்சன் தான் அட்டன் பண்ண முடியும். ஒருவேளை ஒரு க்வெஸ்டினில் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு க்வெஸ்டனில் மேட்ரிக்ஸ் கொடுத்தீங்கன்னா நீ மேட்ரிக்ஸ்லேயே 2 க்வெஸ்டின் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஆயிரும். அப்போ ரொம்ப ஈஸியாக போயிடும். அப்போ அந்த ஈஸி கேட்டகரி இருக்காது. ஒரு சாப்டர் ஒரு இது எய்தரில் இன்னொரு சாப்டர் தான் அடுத்தது வரும். அப்போ 2 க்வெஸ்டின் மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன்னா ஒரு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி கூட ஒரு மேட்ரிக்ஸ் கம்பைன் பண்ணுவேன், இன்னொரு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் 1 கூட ஒரு கம்பைன் பண்ணுவேன். அப்போ 2 க்வெஸ்டின் அங்கே டேலியாகும். இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 1 தான் கொடுக்குறேன். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் இங்கே கொடுக்கல, அதனால் இங்கே ஒரு ஈக்குவேஷன் 1 கொடுக்குறேன். 4th சாப்டர் நான் கொடுக்கல இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. 5th சாப்டரில் வந்து ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறேன். 6th சாப்டர் வந்து கொஞ்சம் ஈஸி கேட்டகரி, வெக்டர் அல்ஜீப்ரா சாப்டரும் பெருசு, அப்போ அங்கே 2 க்வெஸ்சன் கொடுக்குறேன். அதே மாதிரி 7th சாப்டரில் எனக்கு பெரிய சாப்டர், அப்போ அதுலேயும் அங்கே ஒரு 2 க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறேன். 2, 4, 5 இங்கே ஒரு 4, 9 க்வெஸ்டின் ஆச்சு. இன்னும் ஒரு 5 க்வெஸ்டின் கொடுக்கணும். எப்படின்னு பாருங்க, 8th சாப்டரில் 2 க்வெஸ்டின் கொடுக்குறேன். 8th சாப்டருக்கு வந்து டிஃபரென்ஷியல், சாரி 8th சாப்டரில் அது க்வெஸ்டினே வேண்டியது. 9th சாப்டர் இன்டகிரேஷனில் 2 க்வெஸ்டின் கொடுப்பேன், பிகாஸ் அது பெரிய சாப்டர், நிறைய கான்செப்ட் உள்ளது, அதில் 2 க்வெஸ்டின் கொடுப்பேன். 10th சாப்டர்லேயும் 2 க்வெஸ்டின் கொடுக்குறேன் டிஃபரென்ஷியல் இதில். 11th சாப்டரில் ப்ராப்ளட்டி கொடுக்குறேன், 12th சாப்டரில் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் இந்த 12th சாப்டரில் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் மோஸ்ட்லி அது 3 மார்க் க்வெஸ்டின்ஸ் தான். ஒருவேளை அந்த வித்தவுட் ட்ரூத் டேபிள் அப்படிங்கிறது வேணால் ஒரு 5 மார்க் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற போது இந்த ப்ராபபிலிட்டிக்கு பதிலாக இங்கே கொடுக்கலாம். இப்போ எவ்வளோ க்வெஸ்சன் ஆச்சுன்னு பாருங்கள், 2, 4, 5, 9, 10, 11, 12, 13, 14. இப்போ 14 க்வெஸ்சன் கொடுக்குறேன். இதை கம்பைன் பண்ணி கொடுப்பேன். எப்படி கம்பைன் பண்ணி கொடுப்பேன், ஒரே சாப்டர் வராமல் மாற்றி கொடுப்பேன். இதில் ஏதாவது ஒரு க்வெஸ்டினில் எய்தரா ரெண்டுமே கம்பல்சரி தான் கொடுப்பேன், எய்தரா ரெண்டுமே கம்பல்சரி கொடுப்பேன். அப்போ அந்த க்வெஸ்சன் தெரியலன்னா 5 மார்க்கில் ஒரு க்வெஸ்சன் போயிடும். அப்போ அந்த க்வெஸ்சன் எங்கே கொடுக்கலாம், எங்கெல்லாம் அதிக சான்ஸ் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7th சாப்டரில் ஒரு க்வெஸ்சன் கம்பல்சரி இல்லை, 2 க்வெஸ்சன் கொடுக்குற இடத்துல 1 வந்து கிரியேட்டட் கொடுப்பேன். இதனுடைய எய்தர் பார்ட் ஆர் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 9th சாப்டரில் ஒரு க்வெஸ்சன் கொடுப்பேன். அப்போது இது வந்து 7th சாப்டரும் 9th சாப்டரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒமிட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இன்டகிரேஷன் சரியில்லை, அது வேணால் ஒமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒமிட் பண்ணிங்கன்னா இந்த 10 மார்க் போயிடும். அப்போ இதுதான் நம்மளுடைய க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங். க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங் இதிலிருந்து ஒரு 10% இதிலிருந்து ஒரு 10% வேரியேஷன் இருக்கும். இன்னொருத்தர் எக்ஸ் இல்லாமல் ஒய்ன்னு ஒருத்தர் செட் பண்ணார்னா இதிலிருந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கும், அப்படியே ஃபுல்லாக என்டையர் மாறுதல் ஆகாது. ஒரு க்வெஸ்சன் பேப்பர் செட்டர் இப்படி தான் க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மைண்ட் செட்டிங் உங்களுக்கு வேணும், 80 மார்க் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த 80 மார்க்குக்கு இப்படி எல்லாம் க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணாங்கன்னா நாம் அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோமா? இப்போ இந்த க்வெஸ்சன் கொடுத்ததுன்னா நீங்கள் எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க, இதெல்லாம் கரெக்ட் சார், நான் இதில் 12, 15, 1 மார்க் நான் அட்டன் பண்ணிடுவேன், இதில் வந்துட்டு 7 க்வெஸ்சன்ஸ் என்னால் எழுத முடியும், அதில் இந்த கிரியேட்டட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறீங்க, அதெல்லாம் நான் கிரியேட் பண்ணால் நீங்களாக ஒரு கிரியேட்டட் க்வெஸ்சன்ஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது உங்கள் கிளாஸ் மாஸ்டர் கிட்ட கேட்கலாம், சார் இதிலெல்லாம் கொஞ்சம் கிரியேட்டட் க்வெஸ்சன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அசைன்மெண்ட் மாதிரி ஏதாவது கொடுத்து கேட்டுவாங்களா? ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது, இந்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங் வந்துட்டு உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கணும், ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும், அதில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் வரணும், அப்புறம் ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசன்டேஷன் வந்துட்டு மோர் இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த மாதிரி கேட்டகரி போகிற போது முதல்ல படிக்கிறது எப்படி, இப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி
இப்படியெல்லாம் க்வெஸ்சன் பேப்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா தான் நீங்கள் இதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு, இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போக முடியும். நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா தான் இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்க முடியும். இது க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங். இனி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எதெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறது, அதுக்கு முன்னாடி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று பார்த்துடலாம். டைம் மேனேஜ்மெண்ட், பிகாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். அது கூட நம்ம இது முடிச்ச பின்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட். ரைட், இப்போது இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று சொல்லிடலாம். அடுத்து வரக்கூடிய இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுக்காக அடுத்த வீடியோவில் எதெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறது, எந்தெந்த சாப்டரில் எதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும், அப்படி படித்தா 80 மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற கேட்டகரி சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ஸ் கண்டிப்பாக அதில் எல்லாமே பார்த்துடணும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கணும், 6th சாப்டர் வெக்டர் அல்ஜீப்ரா கண்டிப்பாக பார்த்துருக்கணும், 7th சாப்டர் மிஸ் பண்ணக்கூடாது. 80% மேலே வாங்குறவங்க 7th சாப்டர் இன்றைக்கி கமிட் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டிலேருந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் டெலிட்டட் போர்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதும். அடுத்தது 9th சாப்டர் இன்டகரேஷன். இன்டகரேஷன் நீங்கள் வந்துட்டு மெத்தட் ஆஃப் இன்டகரேஷன்ஸ் இருக்குது, அதில் முன்னாடி இருக்கிற பெர்னோலி ஃபார்முலா அதெல்லாம் இருக்குது. ஏரியா கண்டிப்பான இது, அதில் ஏரியா ப்ராப்ளத்தில் டயக்ராம் போட்டிங்கனாவே அதுக்கு ஒரு மார்க் உண்டு. எபோ தி எக்ஸ் ஆக்சிஸ் பிலோ தி எக்ஸ் ஆக்சிஸா, இன் பிட்வீன் டூ கர்வ்ஸா அப்படின்னு நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், 7th சாப்டர். அதே மாதிரி இந்த 9th சாப்டர் இது. அடுத்தது 10th சாப்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதில் 4 டைப் இருக்குது. ஸோ அதில் 2 5 மார்க் கேட்கறதுக்கு அதிக சந்தர்ப்பம் உண்டு. அதில் செகண்ட் டைப் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 3rd டைப்பில் ஒரு கொஸ்டின்ஸு கேட்கலாம். 3rd டைப்புங்கிறது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எதெல்லாம் படிக்கலாம்ங்கிறத நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், 1, 2, 6, 7, 9, 10. இந்த 5 சாப்டர் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது, இந்த 5 சாப்டர் ஒமிட் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி இந்த 9th சாப்டர் 7th சாப்டர் கண்டிப்பாக ஒமிட் பண்ணக்கூடாது. இதில் எந்த கேள்வியும் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது, பிகாஸ் அங்கெல்லாம் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறக்கு சான்ஸ் உண்டு. இன்டகிரேஷன்லலாம் நிறைய கிரியேட்டட் கொடுக்கலாம், புக்கில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு போல வேறு ஒரு ப்ராப்ளம். இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன் நிறைய கொடுப்பாங்க கிரியேட்டட் கொஸ்டின்ஸ், இன்டகிரேஷனில் மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அனலைசஸ் வேணும், இதையெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறது. இனி அடுத்து இருக்கக்கூடிய வீடியோவில் நாம் என்ன சொல்ல போகிறோம்னா, 80% வாங்குறதுக்கு நம்ம சாப்டர் வைஸாக எதை இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த கேட்டகரி நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் 100 மார்க் வாங்குறது சென்டம் வாங்குறதுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதையெல்லாம் விடாமல் படிக்கணும் அப்படிங்கிற கேட்டகரி சொல்கிறோம். இது இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகிறனால இதோட நிறுத்திக்கிறோம். அடுத்து வரச்சுடைய வீடியோவில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது யூஸாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்படியெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம மேக்ஸ் அப்படிங்கிற போது கடைகளும் எடுத்து படிக்கிறோம், ஏதோ வர்றதை எழுதுகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி தான் போயிருப்போம். இப்படி ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற போது தான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணிட்டு போனால் தான் நம்ம 80% உறுதியாக வாங்க முடியும். சும்மா மேலோட்டமாக போகிற ஒரு 10 கொஸ்டின் படிச்சுக்கிறோம், 5 கொஸ்டின் வருது எழுதுகிறோம், அதில் எப்படி 50 மார்க் வருது அப்படிங்கிறது இந்த கேட்டகரியில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளுக்கு டைம் இருக்குது, இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது இப்போ ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறேன். இது நீ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் எதெல்லாம் படிக்கிறது, எப்படியெல்லாம் மேக்ஸை போட்டு பார்க்குறது, எதெல்லாம் எழுதுனா ஸ்டெப் மார்க் கிடைக்கும், ஆன்சர் இப்போ க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங் சொல்லியாச்சு, அடுத்து நாங்கள் திருத்துற போது எப்படி இருந்தால் மார்க் கொடுப்போம், எதுக்கெல்லாம் சென்டம் கிடைக்கும், எதுக்கெல்லாம் சென்டம் கிடைக்காது, எங்கெல்லாம் சென்டம் வந்து மிஸ் ஆகும், இதெல்லாம் எழுதலைன்னா உங்களுக்கு சென்டம் மிஸ் ஆயிரும், இதெல்லாம் எழுதலைன்னா டயக்ராம் போடலன்னா அங்கே வந்து ஒரு மார்க் கண்டிப்பாக போயிடும், ஆன்சர் இருந்தாலே ஒரு மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். தொடர்ந்து விதி வழியாக வாட்ச் பண்ணுங்கள். டியர் டீச்சர்ஸ், வாட்ச் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட் ஆகட்டும். நம்மளால் ஒருத்தர் சென்டமோ ஒரு நல்ல மார்க்கோ வாங்கினோம்னா ஒரு மேக்ஸ் டீச்சருக்கு இதுதான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் சென்டம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எனக்கு ஒரு பெருமை. எவ்வளோ நடத்தினாலும் அது ரீச் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கொள்கை. ஸோ இது ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். வணக்கம்.